letter writing. The next topic is letter writing. Letter writing. What is letter writing? Letter writing is an art that is almost forgotten. Except when formal situations demand one, we rely more on the electronic media, telephone and chatting. For academic purposes, all letters fall under two broad classification, that is formal letters and informal letters. Letter writing almost marandutom, but official letters, formal letters, அதுக்கு மட்டும்தான் ரைட்டிங் வச்சுக்கிறோம். மற்ற எல்லாமே எதை தான் சார்ந்து இருக்கிறோம், அதையும் எப்படி என்ன பண்ணுறோம் நம்ம? வி ரிலை ஆன், ரிலை மோர் ஆன் எலக்ட்ரானிக் மீடியா, அதாவது இமெயில் மூலமாகவோ டெலிஃபோன் மூலமாகவோ சேட்டிங் மூலமாக தான் நம்ம கேட்டுக்கிறோம். பட் ஃபார் த அகாடமிக் பர்பஸ், நம்முடைய அகாடமிக் பர்பஸ்க்காக படிக்கிறதுக்காக ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க. வி ஹாவ் டூ ப்ராட் கிளாஸிஃபிகேஷன், ஃபார்மல் லெட்டர்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். Formal letters types: letter of inquiry, letter of placing order, letter of cancelling order, complaint or reminder letter, delayed delivery. என்ன சொல்லியிருக்கு? ஃபார்மல் லெட்டர்னால் ஆஃபீஸுக்கு அஃபீஷியலாக அனுப்புறது, அதே போல் பிள்ளைங்க வந்து லீவ் லெட்டர் கேட்குறது, பெர்மிஷன் டீச்சர்ஸ் கேட்குறது, கம்பெனிஸ் இதெல்லாமே ஃபார்மல் லெட்டர்ஸில் வந்துடும். இப்போது ஃபார்மல் லெட்டர்ஸில் என்ன டைப்ஸ் என்னெல்லாம் நம்ம கேட்போம்னா, லெட்டர் ஆஃப் என்கொயரி, அந்த என்கொயர் பண்ணி கேட்குறோம் இல்லையா, அதுதான் என்கொயரி. அடுத்தது லெட்டர் ஆஃப் பிளேஸிங், ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, புக்ஸ் ஆர்டரோ திங்ஸ் ஆர்டரோ எல்லாம் பிளேஸ் பண்ணுறோம்ல, லெட்டர் ஆஃப் பிளேஸிங் ஆர்டர். தென் தட் ஆர்டர், அதே சில நேரத்தில் கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, ஆர்டர் போ வேணான்னு சொல்லிட்டு, லெட்டர் ஆஃப் கேன்சலிங் ஆர்டர். தென் கம்ப்ளைண்ட் ஆர் ரிமைண்டர் லெட்டர் ஆன் டிலே, சில நேரம் வி வில் மேக் கம்ப்ளைண்ட் பிகாஸ் த லெட்டர் வராமல் டிலே, ரிமைண்டர் லெட்டர் ஆன் டிலே டெலிவரி, டிலே டெலிவரியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஏன் வந்து சேரலை அப்படின்னு ரிமைண்டர் லெட்டர் வி வில் ரைட், அண்ட் வி வில் மேக் கம்ப்ளைண்ட் ஒய் த ஆல் த டெலிவரிஸ் எவ்ரி டைம் இட்ஸ் டிலேடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதுதான் லெட்டர் ஆஃப் என்கொயரி, லெட்டர் ஆஃப் பிளேசிங் ஆர்டர், லெட்டர் ஆஃப் கேன்சலிங் ஆர்டர் அண்ட் கம்ப்ளைண்ட் ஆர் ரிமைண்டர் லெட்டர் ஆன் டிலேடு டெலிவரி. ஃபார்மல் லெட்டர்ஸ் கண்டினியூ. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், த நெக்ஸ்ட் டைப் இஸ் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அபவுட் ப்ராடக்ட், தட் இஸ் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் ப்ராடக்ட் ஆர் மேபி எனி திங். தென் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் சிவிக் அமினிட்டிஸ், ஏதாவது நமக்கு பற்றாக்குறை இருக்குது சொசைட்டியில், தேவைப்படுகிறது, வசதி குறைவு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், தட் இஸ் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அபவுட் சிவிக் அமினிட்டிஸ். அடுத்து லெட்டர் ஆஃப் ரிக்வஸ்ட், சம் ஃபெசிலிட்டி, எங்களுக்கு இது தேவை, வி நீட் சம் ஃபெசிலிட்டி. முதல்ல கம்ப்ளைண்ட்டு, இப்போ வி நீட் சம் ஃபெசிலிட்டி, பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபார் சம் சர்வீஸ், அதாவது வி கேன் ரைட் டு பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், வி நீட் சம் ஃபெசிலிட்டி, ஸோ இல்லாட்டி இது இப்படி இருக்குது, அதை கொஞ்சம் எங்களுக்கு மாற்றி இது பண்ணி கொடுங்க, சர்வீஸ் பண்ணி கொடுங்க, ஸோ வி நீட் சம் சர்வீஸ் ஃப்ரம் தி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். தென் ஆர் லாஸ்ட் ஒன் இஸ் ஜாப் அப்ளிகேஷன். தென் த லாஸ்ட் ஒன் ஆல்சோ இஸ் கம்மிங் அண்டர் ஃபார்மல் லெட்டர், தட் இஸ் ஜாப் அப்ளிகேஷன், அப்ளையிங் ஃபார் தி ஜாப். த நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங், த டைப் ஆஃப் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். They are personal letters to family members, friends, birthday greetings, etc. Then social letters like inviting, congratulating and letter of condolence. வருத்தம் தெரிவிக்கிறது, invite பண்ணுறது, பாராட்டு தெரிவிக்கிறது, இதெல்லாம் social letters. பர்சனல் லெட்டர்ஸில் இதெல்லாம் வந்துடும் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, பர்த்டே கிரீட்டிங்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு சொல்கிறது. When you realize that you are a part of the society in which you live as a civic conscious citizen, civic conscious citizen, you have to look beyond these two classifications. You may have to arouse the conscience of the people on certain issues
which might affect the social, moral, political fabric of the society. Such letters can be classified as neutral letters. Example, letters to the editor. இங்கே மூணாவதாக இன்னொரு லெட்டர் சொல்கிறாங்க. They are neutral letters. What are neutral letters? அப்படின்னா, when you realize that you are a part and parcel of the society, a part of the society, in which, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிவிக் கான்ஷியஸ் சிட்டிசனாக இருந்தால், நம்ம வந்து நம்முடைய கடமையை உணர்ந்து, நம்முடைய ரைட்ஸ் என்ன, நம்முடைய கடமை என்னன்னு உணர்ந்த ஒரு சிவிக் கான்ஷியஸ் சிட்டிசனாக இருந்தால், what we have to see, we have to look beyond these two classifications. இதை விட்டு இந்த ரெண்டுக்கு அதிலே வராது, அந்த லெட்டர் ஃபார்மல் லெட்டர்லேயும் வராது, இன்ஃபார்மல் லெட்டர்லேயும் வராது. அந்த லெட்டர் தான் நியூட்ரல் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அது வந்து மக்களுடைய கான்சியன்ஸ், அது மக்களுடைய இது, யூ மே ஹாவ் டு அரௌஸ் த கான்சியன்ஸ் ஆஃப் த பீப்புள், அவங்களுடைய உண்மையான கடமையை பற்றி, அந்த சொசைட்டியில் என்ன அவங்களுக்கு கடமை இருக்குன்றதை பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது. ஆன் சர்டன் இஷ்யூஸ் விச் மைட் அஃபெக்ட் த சோஷியல் மாரல் பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக், அது வந்து நிறையா ஒரு இம்பேக்டை கொண்டு வரும். எதுலெல்லாம் இந்த மாரல், தட் இஸ் சொசைட்டியில் மாரல் பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் ஆஃப் த சொசைட்டி, இதுலெல்லாம் ஏதாவது ஒரு இதை அஃபெக்ட் பண்ணுது, விச் மைட் அஃபெக்ட் த சோஷியல் மாரல் பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் ஆஃப் த சொசைட்டினா, அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை வந்து மக்களுக்கு அந்த கான்சியன்ஸை அரோஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம இப்போ ப்ரெஸ்ஸுக்கு எழுதுறது. ஸோ அதனால தான் நம்ம பேப்பர்ஸ் இதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் டு த எடிட்டரில் இந்த மாதிரி இருக்குது, இதை கவனிக்காமல் இருக்கிறாங்க, மக்கள் இதை பற்றி கவனிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி எழுதுகிற அந்த லெட்டர்ஸ் தான் நியூட்ரல் லெட்டர்ஸ். இட் வோன்ட் கம் அண்டர் ஐதர் ஃபார்மல் லெட்டர் ஆர் இன்ஃபார்மல் லெட்டர். ஃபோனஸ் யூஸ்ஃபுல் டிப்ஸ். Useful tips before writing a letter. Think before you write. Consider the main purpose of the letter. Think before you write. எடுத்த உடனே டபடபடகடகடகடன்னு எழுதக்கூடாது. We have to think twice or thrice. நல்லா ஆலோசித்து என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, then consider the main purpose of the letter. இந்த லெட்டர் எழுதனுடைய மெயின் பர்பஸ், முதன்மையான நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக இந்த லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, வி ஹாவ் டு திங்க் பிஃபோர் வி ரைட். யூ ஹாவ் டு திங்க் பிஃபோர் யூ ரைட். த செகண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், பிளான் யுவர் லெட்டர். யூ ஹாவ் டு பிளான், திட்டம்னா என்ன, பிளான் பண்ணணும். மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் டு பி ப்ரெசன்டட். என்னென்ன ஃபேக்ட்ஸ், ஒரு லிஸ்ட் போடணும். வி ஹாவ் டு மேக் அ லிஸ்ட். அதில் என்ன லிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், என்னென்னலாம் அதில் ப்ரெசன்ட் பண்ணணும், எழுதணும். அதில் அதன் மூலமாக தெரிவிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணி பிளான் பண்ணணும். முதல்ல நன்றாக யோசித்து அந்த நோக்கம் என்ன, லெட்டர் எழுதுனுடைய நோக்கம் என்னன்னு யோசித்து எழுதணும். அடுத்தது என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அந்த லெட்டரை கண்டென்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட்டிங் த லெட்டர். ரைட்டிங் த லெட்டர், திஸ் இஸ் ஃபார் ஃபார்மல் லெட்டர்ஸ். ஃபஸ்ட் வி ஹாவ் டு மேக் த ஃபஸ்ட் டிராஃப்ட். முதல்ல ஒரு டிராஃப்ட் பண்ணணும். நம்ம எதையுமே முதல்ல பார்த்த மாதிரி பிளான்லாம் பண்ணாமல், என்னென்ன சேர்க்கணும்னு இல்லாமல், திங்க் பண்ணாமல் லெட்டர் எழுதவே கூடாது. வி ஷுட் நாட் ரைட். இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் மேக் த ஃபஸ்ட் டிராஃப்ட். முதல்ல ஒரு டிராஃப்ட் போடணும். எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு டிராஃப்ட், ஃபஸ்ட்டு வி மஸ்ட் மேக் அ ஃபஸ்ட் டிராஃப்ட். த செகண்ட் ஒன் இஸ் எடிட் த டிராஃப்ட். அப்புறம் அதை என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், என்னெல்லாம் கரெக்ஷன் இருக்குது, எதை சேர்க்கணும், எதை டிலீட் பண்ணணும், எதை ஒமிட் பண்ணிடணும், எதை சேர்க்கணும் அப்படின்னு அதை என்ன செய்யணும், எடிட் பண்ணணும், எடிட் த டிராஃப்ட். அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் இஸ் ஃபைனலைஸ் த டிராஃப்ட். தென் வி ஹாவ் டு ஃபைனலைஸ் ஃபார் ரைட்டிங் த ஃபைனலைஸ் த டிராஃப்ட் அண்ட் வி ஸ்டார்ட் ரைட்டிங். அப்போ டிராஃப்ட் பண்ணும்போது த்ரீ ஸ்டெப்ஸை கொடுத்துட்டாங்க.
First step is we have to make the first draft. The second one is edit. We have to add or delete or do some correction. This is the edition. So edit the draft. The third one is finalizing the draft. Before writing a letter, then the third point is finalize the draft. After that, there should not be any change. The last heading is the format of letters. What are the format we have to follow and write a letter? The first one is the heading. The heading consisting of the writer's address and date. Here we have to remember, for the formal letters, the from address also should be there and to address also should be there. The writer's address and to whom we are writing. யாருக்கு எழுதுகிறோமோ யார் எழுதுகிறாங்க ரெண்டு இருக்கணும் ஃபார்மல் லெட்டர்ஸில். ஸோ த ஹெட்டிங் மற்றபடி இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் அது நம்ம அது தேவையில்லை. ஸோ த ஹெட்டிங் கன்சிஸ்டிங் ஆஃப் த ரைட்டர்ஸ் அட்ரஸ் அண்ட் டேட் டேட் ஷுட் பி தேர். தென் ஆல்சோ ஃபார் த இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் வீல் ரைட் ஆன் த டாப் தி பிளேஸ் அண்ட் த டேட். த செகண்ட் ஒன் இஸ் த கிரீட்டிங் ஆர் சல்யூட்டேஷன். So greeting or salutation is nothing. We will address our people, no? If it is formal letters, means we will give respect. Sir, madam. So respected madam, sir, like that we will address. Then for informal letters means dear mummy, dear friend, my dear mummy, grandma. So like that we will greet. So that is the greeting or salutation. The next point is next one is communication or content, the body of the letter. உள்ள என்ன எழுத போகிறோமோ அதுதான் அந்த கண்டென்ட், அதுதான் கம்யூனிகேஷன் ஆர் கண்டென்ட் ஆஃப் த லெட்டர். அது எப்படி இருக்கணும்னா டு பி இன் பேராகிராஃப்ஸ். ஈச் பேராகிராஃப் வில் கிவ் த ஓகே கிவ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ டு பி இன் பேராகிராஃப்ஸ் இட் ஷுட் பி சிம்பிள் லாங்குவேஜ் டு பி யூஸ்டு. சிம்பிள், எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட். தட் இஸ் வை சிம்பிள் லாங்குவேஜ் டு பி யூஸ்ட். Then also legibility to be kept in mind. தெளிவாக இருக்கணும், மன பார்த்த உடனே புரிகிற மாதிரி தெளிவாக இருக்கணும். அதாவது ஹேண்ட் ரைட்டனாக இருந்தால் எழுத்தும் தெளிவாக இருக்கணும். மற்றபடி த பாடி ஆஃப் த லெட்டர் இட் ஷுட் பி லெஜிபிள், த லாங்குவேஜ் ஷுட் பி வெரி சிம்பிள் அண்ட் இட் ஷுட் பி இன் பேராகிராஃப்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி ஆஃப் த லெட்டர் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன வரணும், த சப்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட் ஆல்வேஸ் அக்ரி இன் ஸ்டைல். எப்படின்னா மேலே எப்படி நம்ம என்ன லெட்டரோ அது பிரகாரம் தான் நான் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதுவோம். சப்ஸ்கிரிப்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்படிக்கே அப்படின்னு போட்டு உண்மையுள்ள நன்றியுள்ள கீழ்ப்பட்டுதல் உள்ள எல்லாம் போடுவோம். அஃபீஷியல் லெட்டருக்கு தான் அதெல்லாம் எழுதுவோம். இஃப் இட் இஸ் ஃபார்மல் லெட்டர்ஸ் வி வில் ரைட் த இந்த சப்ஸ்கிரிப்ஷன். கீழே எழுதுறோம் இல்லையா இப்படிக்குன்றதான் சப்ஸ்கிரிப்ஷன். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி நன்றியுள்ள, யுவர்ஸ் சின்சியர்லி உண்மையுள்ள, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி டீச்சர்ஸ்க்கு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் அனுது எழுதினோம்னா கீழ்ப்படிதல் உள்ள. தென் யுவர்ஸ் ட்ரூலி, அதான் உண்மையுள்ள சின்சியர்லி ஃபெய்த்ஃபுல்லாம் எல்லாமே அதே மாதிரி தான். தே ஆர் இன் ஃபார்மல் லெட்டர்ஸ். தென் யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லாம் எங்கே போடுவோம், பர்சனல் லெட்டர்ஸில் போடுவோம். அதாவது இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் அண்ட் இன் பர்சனல் லெட்டர்ஸில் அது போடுவோம். என்ன சொல்லுவோம், அன்புள்ள, மிகவும் பிரியமான, இப்படிக்கு தங்கள் பிரியமுள்ள அப்படிலாம் போடுவோம் இல்லையா. தட் இஸ் யுவர் பிலவர் சன், யுவர் பிலவர் கிராண்ட் சன், ஃப்ரெண்டு அப்படிலாம் போடுவோம். யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி எக்ஸெட்ரா இன் த பர்சனல் லெட்டர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சிக்னேச்சர். ஆஃப்டர் தட் யூ வில் புட் யுவர் சிக்னேச்சர். தென் த லாஸ்ட் ஒன் இஸ் த லெட்டர் ஆன் த என்வலப் ஒன்லி ஹியர் இட் தே மீன் தட் இஸ் சூப்பர் ஸ்கிரிப்ஷன். மேலே அந்த என்வலப்னா கவர், கவருக்கு மேலே எழுதுகிறோம் இல்லையா அட்ரஸ்ஸு, அதுதான் த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் ஆன் த என்வலப். டிபெண்டிங் ஆன் அது மேலே என்ன எழுதுகிறோம் அப்படின்றது, லெட்டர் ஆன் த இந்த அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதும்போது அங்கே முதல்ல ஒரு பேரோ ஒரு டெசிக்னேஷனோ எழுதுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் வெதர் இட் இஸ் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் ஆப்ட் சல்யூட்டேஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மே பி யூஸ்ட். ஏன்னா அதில் கரெக்டான மரியாதை கொடுத்து எழுதணும். பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு அஃபீஷியல், நம்மளை விட ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து திரு, தமிழ்லலாம் எழுதுவாங்க திரு, திருவாளர், அவர்கள் அப்படின்லாம் முடிப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் வி ஹாவ் டு அட்டாச் ரெஸ்பெக்ட் அந்த
சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து, டிபெண்டிங் ஆன் வெதர் இட் இஸ் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல்ங்கிறது முக்கியம். அதனால் ஆப்ட் சல்யூட்டேஷன் அதை நம்ம கரெக்டாக, அதில் எப்படி நம்ம சல்யூட்டேஷன்னா என்னன்னு சொன்னோம், வாட் இஸ் சல்யூட்டேஷன், ஹியர் வி சா சல்யூட்டேஷன் மீன்ஸ் எஸ் டியர் மை டியர் ரெஸ்பெக்டட் சார் ரெஸ்பெக்டட் மேடம்லாம் போடுறோம்ல அந்த இது, அங்கேயும் வெளியில் அட்ரஸ் அந்த என்வலப்லையும் இருக்கணும். ஸோ ரெஸ்பெக்டட் அடி தி ஏதாவது ஒருத்தர அத்தாரிட்டியை நம்ம அட்ரஸ் பண்ணி மரியாதையோடு அங்கே எழுதணும். தமிழ் எழுதுனா அவர்கள் அப்படின்னு முடிப்பாங்க. அதே போல் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் மீன்ஸ் வி கேன் ரைட் மிஸ்டர் ஸோ அண்ட் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ட் சல்யூட்டேஷன் கொடுத்துடணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ட் சல்யூட்டேஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மே பி யூஸ்ட், அங்கே என்ன யூஸ் பண்ணுறோமோ சல்யூட்டேஷன்லேயும் சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் அதேபடி சூப்பர்ஸ்கிரிப்ஷன்லேயும் அதை அது இன்ஃபார்மலாக ஃபார்மலான்னு பார்த்து கரெக்டாக அந்த அட்ரஸை எழுதணும். ஸோ தேங்க் யூ சில்ட்ரன் ஃபார் லிசனிங். I hope you have understood and make use of all these points in when you write the test, and wish you all a great success. Thank you so much.